வெளிநாட்டு நன்கொடைகள் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு அமைப்புகள் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுவதில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. தன்னார்வ தொண்டு அமைப்புகளை புதிதாக பதிவு செய்வதற்கும் பதிவை புதுப்பிக்கவும் இந்த அமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஆதார் அடையாள அட்டையை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறக்கூடாது என்றும் இந்த மசோதாவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களுக்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய், எந்த மதத்துக்கோ அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கோ இந்த மசோதா எதிரானது அல்ல என்று விளக்கமளித்தார். சுயசார்பு இந்தியாவுக்கும் வெளிநாட்டு நன்கொடைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவும் இந்த மசோதா தேவையானது என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.